Hi viewers, welcome. Welcome to Ganga Herbal Kitchen. இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல நித்திய கல்யாணியை வச்சு ஒரு கஷாயம் பண்ண போறோம். அதை எப்படி பண்ணலாம்ன்றதையும் சொல்றேன். இது வந்து கலோக்கியில என்ன சொல்லுவாங்கன்னா பட்டிப்பூன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபிளவர்ஸ் வந்து நான் காமிக்கிறேன், பிக்சர்லயும் இதை ஆட் பண்றேன். அதுக்கடுத்தது இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த கல்லறை பகுதியில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கல்லறையில மெயினா இது இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுடுகாடு பகுதியிலயும் நிறைய இருக்கும். அதனால இது சுடுகாட்டு பூன் கூட சில பேர் சொல்லுவாங்க. நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது இதுதான் கேள்விப்பட்டிருக்கோம். படிக்கும் போதுதான் அது நித்திய கல்யாணி, அதனோட சயின்டிபிக் நேம் அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அதனால இப்ப இந்த நித்திய கல்யாணியை வச்சு எப்படி ஒரு கஷாயம் பண்றது அப்படின்றத பாக்கலாம். இது டயபெட்டிக் இருக்கிறவங்க இந்த குடிநீரை வந்து சாப்பிடலாம். இதுதான் நித்திய கல்யாணிங்க, நல்லா பாத்துக்கோங்க. நிறைய பேர் பாத்திருப்பீங்க, நிறைய ரோட் சைட்லயும் இருக்கும் பாத்திருப்பீங்க. இப்ப இதை வச்சு நம்ம ஒரு கஷாயம் பண்ண போறோம். இதுல வந்து பிங்க் கலர்லயும் இருக்கும், ஒயிட் கலர்லயும் இருக்கும். இப்போ இத வச்சு நாங்க வந்து ஒரு குடிநீர் பண்ண போறேன். இது நான் ஒரு ஆளுக்கு தேவையானது பண்ண போறேன். இப்ப இந்த பூவை அலம்பி எடுத்துக்கலாம். இப்ப ஒரு ஆளுக்கு நான் போட போறேன், அதனால என்ன பண்ணுங்க, அஞ்சு இல்லது ஆறு பூ சேர்த்துக்கோங்க. அலம்பிட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு ஆளுக்கு போட போறேன் அப்படின்றதுனால ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் நான். ஒரு பெரிய டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை இதுல சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு டம்ளர் வந்து அரை டம்ளரா சுண்டுற அளவுக்கு காய்ச்சணும். இப்ப இதை எடுத்து அடுப்புல வச்சுக்கலாம். சிறுதீயாவே வச்சுக்கோங்க. கொதிக்கணும்ன்றதுனால வேக வேகமா வச்சு அவசரமா பெருதியா வச்சு கஷாயம் காய்ச்சாதுங்க எப்பொழுதுமே. இது வந்து கொதி வரட்டும். இப்போ சிம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சிருங்க. நம்ம அந்த பூ, அந்த பிங்க் கலர்ல போட்ட பூ எப்படி ஆயிருக்கு பாருங்க. அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில இறங்கி இருக்கு. அது தெரியணுன்றதுக்காக தான் பிங்க் கலர் பூ தேடி எடுத்து வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் சுண்டணும், அரை டம்ளரா சுண்டணும். சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனா வேகமா மட்டும் வைக்காதீங்க, சிம்ல வச்சு அந்த குடிநீரை பண்ணுங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சது அரை டம்ளர் பாதி அளவுக்கு வத்திருச்சு. கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்க. இப்போ இதுல வடிகட்டிக்கலாம். இது ஒருத்தருக்கான அளவு நான் போட்டிருக்கேன். இந்த நித்திய கல்யாணி பூல வந்து 100 அல்கலாய்ட்ஸ் இருக்கு. அல்கலாய்ட்ஸ் அப்படின்னா காரம். சோ 100 கார சத்துக்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றுத்துக்குமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த நித்திய கல்யாணி பூவுடைய குடிநீர் வந்து நீரிழிவு நோயாளிகள் வந்து சாப்பிடலாம். டயபெட்டிக் பேஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதாந்திர பிரச்சனை வந்து இருக்கும் இல்ல, மாதவிடாய் பெண்களுக்கு வந்து வரும் இல்லையா, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் நோய்களையும் வந்து சரிப்படுத்தும். ரத்த குறைபாடுகள், இப்போ ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா வந்து நிறைய குறைபாடுகள் வரும். சோ அதை வந்து சரிப்படுத்துறதுக்கும் இந்த நித்திய கல்யாணியை பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த நித்திய கல்யாணி குடிநீரை நீங்களும் இதை பார்த்துட்டு கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு உங்களோட பயணம் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க, பதிவு பண்ணுங்க. இப்ப நம்ம இதே மாதிரி நிறைய குடிநீர் வந்து போட்டிருக்கோம். தாமரை குடிநீர் போட்டிருக்கோம், வெட்டிவேர் குடிநீர் போட்டிருக்கோம். அந்த வெட்டிவேர்ல வந்து பால் கலந்து சாப்பிட்றதும் சாப்பிடலாம், அப்படியே வடிகட்டி சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். அது மாதிரி இந்த டயபெட்டிக்னு ஒரு இது போட்டிருக்கோம், அதை வெந்தயம் கோதுமை எல்லாம் வறுத்து போட்டிருக்கோம். அதையும் பால் சேர்த்து சாப்பிடலாம், தனியா இந்த மாதிரி கஷாயம் மாதிரி சாப்பிடலாம். அல்புமினுக்கும் ஒரு கஷாயம் போட்டிருக்கோம், ஒரு குடிநீர்னு கூட சொல்லலாம். அல்புமின் யூரியாவுக்கு போட்டிருக்கோம். அதுவும் வந்து பாருங்க, இது எல்லாமே லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்றத. இதை பயன்படுத்திட்டு உங்களோட பதிவை என்னோட சேனல்ல பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஆதரவுக்கு நன்றி.